ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.9 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். முதல் எண்ணின் மும்மடங்கு, இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு ஆகியவற்றின் கூடுதல் 5. முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது 2. முதல் எண்ணின் இருமடங்கு மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க நாம் பெறுவது 1. இவ்வாறு அமைந்த 3 எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு நார்மலாக 3 மாறிகள் கொண்ட 3 சமன்பாடுகள் கொடுப்பாங்க. இங்கே சமன்பாடு கொடுக்கறதுக்கு பதிலாக அதை அப்படியே எழுதியிருக்கிறாங்க வார்த்தைகளாக. ஸோ இதை வச்சு நம்ம 3 சமன்பாடுகளையும் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் XY மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3 எண்களாக ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம், XYZ அப்படின்னு சொல்லி 3 எண்கள் XYZ எண்க அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது முதல் வரியிலிருந்து முதல் சமன்பாட்டை உருவாக்கலாம். முதல் எண்ணின் மும்மடங்கு, அதாவது முதல் எண்ணின் மும்மடங்கு 3X பிளஸ் இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு. இரண்டாம் எண்ணை அப்படியே கூட்டணும். அப்போ இரண்டாம் எண்ணா Y எடுத்துருக்குறோம். ஸோ இரண்டாம் எண்ணை அப்படியே கூட்டுறோம் ப்ளஸ் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு, மூன்றாம் எண்ணின் இருமடங்கு. ஸோ 2×Z இருமடங்குனா என்ன அர்த்தம், 2 பெருக்கணும். இந்த 3 கூட்டணும், அவற்றின் கூடுதல் 5. ஸோ இது நமக்கு சமன்பாடு 1. இப்போது 2 சமன்பாடு உருவாக்க போகிறோம். முதல் எண், முதல் எண்ணை அப்படியே வச்சுக்கணும் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து. மூன்றாம் எண் என்னது, இசட்டின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மூன்றாம் எண்ணின் மும்மடங்கின் கூடுதல்னா 3Z கூடுதலிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க, இரண்டாம் எண் ஒய்யின் மும்மடங்கை கழிக்கணும். அப்போ -3Y = என்ன கிடைக்குதா, 2. இது சமன்பாடு 2. அதுக்கப்புறம் 3rd சமன்பாடு உருவாக்க போகிறோம். முதல் எண்ணின் இருமடங்கு, முதல் எண்ணுக்கு இருமடங்கு. ஸோ 2X மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து, இரண்டாம் எண்ணின் மும்மடங்கின் கூடுதலிலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க, மூன்றாம் எண்ணை அப்படியே கழிக்கணும். ஸோ -Z = 1. இது சமன்பாடு 3. இப்போ இந்த 3 சமன்பாடுகளையும் நம்ம உருவாக்கியாச்சு. கொடுத்துருக்கிற இதை அப்படியே நம்ம 3×3 பெருக்கணும், 2×2 பெருக்கணும், கூடுதல்னா கூட்டணும், கழிக்கன்னா கழிக்கணும். அதே மாதிரி 3 சமன்பாடுகளையும் உருவாக்கியாச்சு. இதிலிருந்து XYZ அந்த 3 எண்களையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏதேனும் ஒரு மாறியை நீக்கி இரு மாறிகள் கொண்ட 2 சமன்பாட்டை உருவாக்கணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே Y^1, இங்கே Y^3. ஸோ இப்போ சமன்பாடு ஒன்றை 3 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் Y^3 ஆயிரும். ஸோ அப்படி வச்சு Y அப்படிங்கிற மாறியை கேன்சல் பண்ணி XZ மாறியில் ஒரு சமன்பாட்டை உருவாக்க போகிறோம். அப்போ சமன்பாடு 1×3 அப்படின்னு போட போகிறோம். அப்போ 3×3 9X + 3Y 2×3 பெருக்கும்போது +6Z = 5×3 = 15. இது நமக்கு சமன்பாடு 4. இப்போது சமன்பாடு 2 அப்படியே எடுத்து எழுதுகிறோம். Y மாறியை Y நேராக எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து X -3Y Y நேராக எடுத்து எழுதிக்கிறோம் +3Z = 2. இப்போது Y^3 அடையாளம் மாறி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சமன்பாடு 4 ப்ளஸ் சமன்பாடு 2, இது வந்து நமக்கு என்ன, சமன்பாடு 2. சமன்பாடு 2 சமன்பாடு 4 கூட்டுறோம். கூட்டும்போது Y டேம் கேன்சல் ஆயிரும். 9X + X 10X கிடைக்கும். 9+3Z = 17. இது நமக்கு சமன்பாடு 5. அதே மாதிரி சமன்பாடு 2 மற்றும் 3 பயன்படுத்தி Y^3 கேன்சல் பண்ணி XZ ஒரு சமன்பாட்டை உருவாக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், Y^2 இதில் 3Y - 3Y. ஸோ நம்ம 2 மற்றும் 3 டைரெக்டாக கூட்டலாம். இப்போ 2+3 X - 3Y + 3Z = 2. 2rd சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கிறோம் Y-ஐ 2nd வச்சு. ஸோ 3rd சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், 2X + 3Y - Z = 1. இப்போது சமன்பாடு 2 3 கூட்டினோன்னா என்ன கிடைக்கும், X + 2X - 3X 3Y - 3Y கேன்சல் ஆயிரும். 3 - 1 2Z + 2Z = 3. இது சமன்பாடு 6. இப்போது சமன்பாடு 5 மற்றும் 6 பயன்படுத்தி X மற்றும் Z இன் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ ஏதேனும் ஒரு மாறியின் கெழுவை சமப்படுத்தணும். அப்போ இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிற மாறியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே எக்ஸின் கெழு 10, இங்கே எக்ஸின் கெழு 3. ஸோ இதை வந்து சமப்படுத்தணும்னா என்ன செய்யணும், இந்த சமன்பாட்டை அப்படியே இந்த 3 பெருக்கிறோம். அதே மாதிரி இந்த சமன்பாட்டை அப்படியே இந்த எக்ஸின் கெழுவான 10 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால், மாற்றி மாற்றி பெருக்கும்போது அதனுடைய கெழு வந்து சமமாயிரும். சமப்படுத்தி எக்ஸ் மற்றும் இசட்டின் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சமன்பாடு 5 இங்கே இருக்கிற எக்ஸின் கெழுவான 3 பெருக்கிறோம். பெருக்கும்போது என்ன கிடைக்கும், இந்த சமன்பாடு முழுவதையும் 3 பெருக்கிறோம். அப்போது 10 × 3 30x ப்ளஸ் 9 × 3 27z 17 × 3 பெருக்கும்போது ஒரே முகில 21 மிச்சம் 2 × 3 = 5 51. இது நமக்கு சமன்பாடு 7. அதே மாதிரி சமன்பாடு 6, இந்த சமன்பாடு 6 சமன்பாடு 5 இருக்கிற எக்ஸின் கெழுவான 10 பெருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம், எக்ஸின் கெழுவை சமப்படுத்துறதுக்காக. ஸோ 30x இந்த 6 சமன்பாடு முழுவதையும் 10 பெருக்கிறோம். அப்போ 2 × 10 20z = 3 × 10 30. இது சமன்பாடு 8. ஸோ இப்போ நமக்கு சமன்பாடு 7 மைனஸ் 8, 7 8 கழிச்சாதான் நமக்கு எக்ஸுங்கிற மாறி கேன்சல் ஆகும். ஸோ கழிக்கிறதுக்கு அடையாளத்தை மாற்றிட்டு கூட்டணும். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 27 - 20 7z = 51 - 30 1 2. ஸோ இசட் ஈக்குவல் டு 21/7 இசட் ஈக்குவல் டு 3 ஒரேல மூகேலா 21. ஸோ இசட்டின் மதிப்பு 3 சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ இந்த இசட்டின் மதிப்பை சமன்பாடு 6 வந்து நம்ம பிரதியிடலாம். இசட் ஈக்குவல் டு 3 சமன்பாடு 6 பிரதியிடன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சமன்பாடு 6 என்ன, 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 3. ஸோ 3x ப்ளஸ் 2 × 3 6 ஈக்குவல் டு 3. 3x இஸ் ஈக்குவல் டு 3 - 6 6 அந்த சைடு போகுது. இப்போ மைனஸ் 3 கிடைக்கும். 3x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/3 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ எக்ஸின் மதிப்பு -1 கிடச்சிருக்குது. எக்ஸுக்கு மதிப்பு தெரியும், இசட்டுக்கு மதிப்பு தெரியும். இந்த ரெண்டு மதிப்புகளையும் இப்போ சமன்பாடு 3 பிரதியிடலாம். சமன்பாடு 3 x, z மதிப்பை பிரதியிட, x, z மதிப்பை சமன்பாடு 3 பிரதியிடுறோம். சமன்பாடு 3 என்ற என்ன, 2x ப்ளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1. ஸோ 2 × x மதிப்பு -1 ப்ளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1. ஸோ -2 ப்ளஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. 3y -3 - 5 -3 கூட்டும்போது -2 -3 கூட்டும்போது -5 ஈக்குவல் டு 1. 3y ஈக்குவல் டு 1 + 5 y ஈக்குவல் டு 6/3. ஸோ y ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு எக்ஸ் மதிப்பு -1, ஒய் மதிப்பு 2, இசட் மதிப்பு 3 சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது.